ஒவ்வொரு நம்மளுடைய நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து

உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதை வாசியும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் சொல்ற பலன்களை கேட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாரை நேரடியாக சந்திக்கணும் உங்களுடைய ஜாதகத்தை கிட்ட காட்டி அதில் உள்ள முழுமையான பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க நிச்சயமா சாரை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சாரை நேரடியாக சந்திக்கலாம் இல்லை தொலைபேசி மூலயமா கூட நீங்க பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒருமுறை சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கிட்ட நீங்கள் பேசலாம் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போது நேரம் மாற்றப்பட்டு தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு வந்து ஒலிபரப்பாகுது தவறாமல் பாருங்கள் சார் இந்த வாரத்துக்கான ராசி பலன் என்னவாக இருக்க போதோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களும் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அந்த வகையில் முதலாவதாக இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சிறப்பான நாட்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் நாளே வந்து அஷ்டமி ஆரம்பிக்கிறதுனால அஷ்டமியோடு இருக்கிறதுனால பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் யதார்த்தமான ஒரு சில பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் வந்து தானாகவே விலகக்கூடிய அல்லது கொஞ்சமாவது குறையக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்ருக்கோம் அதே சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஷ்டமி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய மனசில் வந்து தேவையில்லாத பயம் எதிர் ஒன்று எதிர்காலத்தை பற்றி பயமாக இருக்கும் அல்லது நோய் நோய் சம்பந்தப்பட்ட வகையில் பயமாக இருக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத மனோபயம் இருந்துகிட்டு இருக்கின்ற விஷயத்தை நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரம் நல்ல நாள் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம் வருது இருக்கிற நட்சத்திரங்கள்லேயே திரு என்ற உள்ள இந்த திருவோண நட்சத்திரத்தில் வந்து பெண்களுக்கான சுபகாரியங்கள் செய்கிறது சுபகாரியத்துக்கான பேச்சு ஆரம்பிக்கிறது அதற்கான முயற்சிகள் எடுக்கிறது குடும்பத்தில் வந்து ஒரு பூமி வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை ரொம்ப நல்லதான் திட்டிருக்கும் திருவோண நட்சத்திரம் இருக்கிறதுனால புதன்கிழமை ஏகாதஸ்திதியாக இருக்கிறது பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்து பிரதோஷம் தேய்விரையாக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை எனக்கு இந்த பிரதோஷம் வர்றது இந்த வாரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்களுக்கு வந்து நகை சேர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லையா அந்த மாதிரி நகை வாங்குறது அல்லது இருக்கிற களவுவோன நகை வந்து திரும்ப கிடைக்கிறது அல்லது அடமான வச்ச நகைகளை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற உள்ளவங்கள்லாம் இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷ நேரம் என்று வெள்ளிக்கிழமை மாலையில் பிரதோஷ வேலையில் அதாவது செப்பு பாத்திரத்திலே அல்லது தாமரை செம்பு இந்த மாதிரி அது வெள்ளி பாத்திரம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அது இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இந்த மண் சொப்பலியாவது இருக்கிற தங்கத்தை ஒரு மோதிரமாக இருக்கலாம் அல்லது ஒரு கம்மலா இருக்கலாம் அல்லது தொங்கட்டான இருக்கலாம் சிறு ஒரு போட்டு தங்கமாக இருந்தாலும் சரி அந்த தங்கத்தை வந்து இந்த மண் சொப்பில் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த மண் சொப்பில் தண்ணீர் விட்டு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் பிரார்த்தனைக்கிறது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேண்டியதில்லை சுருக்கமாக ஒரு சின்ன பிரார்த்தனை எனக்கு வந்து நிறைய தங்கம் சேரணும் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நான் வந்து அங்கம் தங்கம் போடணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் எடுத்து அந்த தங்கத்தை நினச்சி வைக்கணும் தண்ணீர் அந்த தண்ணீர் எடுத்து நீங்கள் வந்து கண்ணில் ஊற்றி தலையில் தெளிச்சுக்கிட்டு கொஞ்சம் குடிச்சுக்கலாம் இது இது வந்து வெள்ளிக்கிழமை பிரதோஷ் அன்னைக்கு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று அடமானம் வச்ச நகைகளை மீட்டெடுக்க முடியும் அல்லது புதிய நகை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்ருக்கோம் அல்லது வந்து தேவையில்லாத வகையில் உங்களுக்கு வந்து களவு போயிருந்து வைங்களே களவு போன நகைகள் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் இந்த மாதிரியான அற்புதம் இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷத்துக்கு வந்துகிட்டு இருக்குது சனிக்கிழமை சிவராத்திரி நான் நிகழ்ச்சியில் ஆரம்பத்துலேயே சொன்னோம் இல்லையா இந்த வாரம் தேவையில்லாத மனோபயம் இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த மனோபயம் விலகக்கூடிய அளவுக்கு சிவராத்திரி எம பயம் போக்கும் சிவராத்திரி சிவமய மந்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த வாரம் சனிக்கிழமை பத்தாம் தேதி இந்த வாரம் வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான வாரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஏன்னா அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பார்த்தீங்கன்னா சார் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை வச்சுக்கணும் அப்படின்னா அது எளிமையான முறையில் எப்படி பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு இருக்கீங்க அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு சார் ஸோ இப்போ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்துக்கலாம் முதலாவதா மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு சார் மேச ராசியை பொறுத்தளவுக்கு விடா முயற்சியோடு செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐயன ஜையனு போக பாக்கிய விரயஸ்தானத்தில் புதன் சூரியன் சுக்கர பகவான் இருக்கிறது நல்ல சிறப்பு தான் ஆனால் அதே சமயத்தில் விரயம் இருந்துகிட்டு இருக்கும் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் வந்து கமிஷன் பேசிக்கில் உள்ளவங்க பூமி வியாபாரத்தில் உள்ளவங்க அல்லது பூமி விற்கோன்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நீங்கள் நினைச்ச மாதிரியே நல்ல விலைக்கு பூமி விற்கக்கூடிய வித்த அந்த பணத்தை வந்து விரயமாகாமல் காப்பாற்றக்கூடிய புதிய சொத்து அல்லது வந்து புதிய வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக ஆடம்பர செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பயன்படக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் குடும்பஸ்தானத்தில் ராசி ரீதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் கண்டிப்பாக காலை நேரத்தில் வாக்குவாதம் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் மாலை நேரத்தில் மன சங்கடங்கள் விலகி சந்தோஷமாக மனைவியை பற்றி கணவனும் கணவனை பற்றி மனைவியும் புரிந்து அந்யோன்யமாகவும் அன்பாகவும் குதூகலமாகவும் குடும்பம் நடத்தக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் செவ்வாழை பழமும் மண் பான சோறும் தானம் செய்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை செய்யறது நல்லதாக இருக்கும் ஸோ குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அடுத்ததா ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசியலில் உள்ளவர்களுக்கு நம்பி உள்ள ஒரு விஷயம் வந்து நம்பாம அது நடக்காமல் போகிறது அல்லது நடக்காத ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து நல்ல முறையில் நடத்து காட்டுறது இந்த மாதிரி எதிர்மறையான ஏற்றங்கள் குடிக்கக்கூடியது எதிர்மறையான ஏமாற்றம் கிடையாது எதிர்மறையான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக ரிஷபராசிக்கு இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது பெண்களை பொறுத்தளவுக்கு வாழ வழி இல்லை சொந்த பந்தம் இருந்து நமக்கு வந்து நமக்கு ஒரு ஆறுதல் இல்லை அப்படின்னு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக உங் நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை தரம் உயரும் அதே மாதிரி ஆலோசனை அறிவுரை அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு நீங்களே ஆலோசனை சொல்லிக்கிறது உங்களுக்கு நீங்களே அறிவுரை சொல்லிக்கிறது உங்களுக்கு நீங்களே பக்குவமாக நடந்துக்கிறது இந்த மாதிரியான பதார்த்தமான நிகழ்வுகள் பதார்த்தமான ஒரு சூழல் சூழல்கள் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஜீவன ஸ்தானாதிபதி உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் அமையும் சிறு தொழிலில் உள்ளவங்களுக்கு பெரும் தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பும் அதற்கான சூழலும் அதற்கான முயற்சியும் இந்த வாரம் அதிகரிக்கும் எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே பெண்ணாகவே இருந்தாலும் பெண் வழி பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது இருக்கும் தொழில முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வகையாக முன்னேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறாரு அந்த புதன் பகவானோடு சுக்கர பகவானும் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால கலை சார்ந்த தொழில்களில் நல்ல நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் கலை தொழிலில் உள்ள பிராபலங்கள் விலகி பிரபல்யம் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கதை கட்டுரை எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த ஏமாற்றங்களில் இருந்து விலகி மிகப்பெரிய ஏற்றங்களை எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் நம் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பா நமக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பா நமக்கு இந்த மாதிரி பிரபலியமா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அஷ்டமசனை காலத்திலும் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் இந்த வாரம் மிதன ராசிக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது பயப்பட வேண்டாம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கடக ராசிக்கு எப்படி இருக்கும் சார் கடகராசியை பொறுத்த அளவுக்கு பாக்கியஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறது நல்ல நல்ல சிறப்பு அதாவது எதை தொட்டாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய விஷயமா இருந்துட்டு கடந்த காலங்களில் நம்ம உண்மையாக இருந்தோம் நேர்மையாக இருந்தோம் ஆனால் நமக்கு தான் கஷ்டம் கிளம்புறதே நல்லது நடக்கலே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு உண்மையாக இருந்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அதிர்ஷ்டகரமான வகையில் சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் நின்று போன தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடை இல்லாமல் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் பெண்களுக்கான சிறு தொழில் அதாவது அப்பளம் ஊதுபத்தி மெழுகுபத்தி தயாரித்து விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் எது எப்படி இருந்தாலும் நடைமுறை வாழ்வில் தடை நிலை உண்டு அப்படிங்கிற விஷயத்தை மனசில் நினைச்சு அதற்கான முழு முயற்சியில் ஈடுபடுவது நல்லதா இருக்கும் பெண்கள் அதாவது சிறு தொழில் செய்கிற பெண்களுக்கு உகந்த ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான நிலை தான் இருந்தாலும் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடும் சுக்கர பகவான் இணைந்து புத சுக்கர யோகத்தோடும் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மையும் அதே சமயத்தில் உடல்ல சக்தி அப்படிங்கிறத விட உங்களுடைய புத்தி அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்திலும் கழுவுற அதாவது கழுவுற மீனில் நழுவு சுப்பிரமணியம் என்ன போல் நடந்து கொள்ள பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஆறாம் இடத்தில் எதிர்ப்பு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் ஓரளவு குறையும் அல்லது எதிராளியுடைய சக்தி கொஞ்சம் குறையக்கூடிய எதிராளியுடைய பலம் குறையும் இல்லையா எதிராளியுடைய பலம் குறைஞ்சாலே உங்களுக்கு எதிர்ப்பு குறையிற மாதிரி அல்லது உங்களுடைய பலம் அதிகமாக கூடிய சூழல் அதிகமாக இருந்துட்டு போகாத புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரலாங்கிற எண்ணம் இருந்துட்டு ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருந்துட்டு குடும்பம் சம்பந்தப்பட்ட வகையில் நாம் நடந்துக்கிறது சரியாக தவறான உங்களுக்கு நீங்களே எடை போடக்கூடிய நல்லதொரு நிலை இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு உருவாகும் இன்னும் ஒரு சில பேருக்கு கடந்த காலங்கள் அந்த எண்ணத்துக்கான முயற்சிகள் இருக்கும் இல்லையா அந்த முயற்சிகள் பலிதமாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் அடி முதல் முடி வரை அறிந்தவர் எவரும் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க த கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் சார் கன்னீராசியை பொறுத்தளவுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது திடீர் பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில அதாவது திடீர் அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால அந்த குரு பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கவனமாக இருக்கணும் கம்ப்யூட்டர் படிக்கிறா இருந்தாலும் சரி காலேஜ் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் வந்து கவலை அப்படிங்கிறது இல்லாமல் கண்டுகொள்ளாமல் இருக்குது அப்படிங்கிறத விட அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் தெரிஞ்சோ தெரியாமலோ கெட்டு போகிறது அப்படிங்கிறத விட தெரிந்தே கெட்டு போகக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தன்னுடைய பிள்ளைகள் வகையில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது கன்னிராசிக்கு இந்த வாரம் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய இடுப்பு வலி மூட்டு வலி முழங்கால் வலின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி வழிகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய டானிங் சாப்பிடாமல் மருந்து சாப்பிடாமையே சாதாரணமாகவே ஒரு நல்லதொரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கோம் முன்னேற்றம் தரக்கூடிய தைரியம் தரக்கூடிய தைரிய தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியமும் வீரியமும் அதற்கான செயல்பாடுகளும் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் நிறைந்த இந்த வாரத்தில் அயராத உழைப்பிற்கு அடிப்படை சிந்தனையை அள்ளித் தெளிப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே ஒருத்தருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே நிலையில இருக்க மாட்டாங்க இப்போ கஷ்டப்படுறவங்க பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு ஏதோ அதிர்ஷ்டம் வந்து அவங்க வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க ஸோ ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எப்போ வரும் அப்படிங்கிறத ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து தான் நம்மளால் கணிச்சு சொல்ல முடியும் அந்த வகையில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நேரடியா சந்திச்சு உங்களுடைய ஜாதக புத்தகத்தை காட்டி அதுல உள்ள பலன்கள் என்ன யோகங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர் சோ நிச்சயமா சார நேரடியா சந்திக்கலாம் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட நீங்க வந்து பேசலாம் சார நேரடியா வந்து சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் அந்த இரண்டு நம்பருமே அந்த இரண்டு நம்பர் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சர்க்கிட்ட நீங்கள் பேசலாம் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க சார் தொடர்ந்து சர்க்கிட்ட பேசலாம் சார் அடுத்த தத்துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகார பதவியில் உள்ளவங்க உயர் பதவியில் உள்ளவங்க கொஞ்சம் பொறுப்போடு கடமையை நிறைவேற்றோம் அப்படிங்கிறத விட கண்ணும் கருத்துமாக சிறப்பாக கொஞ்சம் பொறுப்பாக செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் குறிப்பாக வறுமை என்ற நிலையில் உள்ளவங்க பெருமை அப்படிங்கிற புள்ளியை தொட்டுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் அப்படிங்கறத விட ஆடம்பரமான தேவைகள் கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் குறிப்பாக கடன் துறையிலிருந்து விடுவிடக்கூடிய வாய்ப்பு அதற்கான கணிசமான வருமானம் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமைகிறது இதுவெல்லாம் இந்த வாரம் அதிகமாவே வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்துல சமூக வாழ்க்கையையும் சம்சார மாண்புகளையும் மதிச்சு செயல்படுவது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் வாழ்க்கையில பெருமை வரக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அடுத்ததா விருச்சக்க ராசிக்கு எப்படி இருக்கும் சார் பிரச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வீரியத்தோடு செயல்பட்டு காரியத்தில் கச்சிதமாக செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது அரிதான வாய்ப்புகள் கூட விரைவாக கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது நமக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்குமா இந்த இடத்துல உத்தியோகம் கிடைக்குமா இந்த பதவி கிடைக்குமான்னு இல்லையா அந்த மாதிரி கிடைக்குமா கிடைக்குமாங்கிற அந்த கேள்வி குறிக்கி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆச்சரிய குறி கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை நல்லது ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய நல்லது ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் மறு மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் மெடிக்கல் ஷாப் வசிக்கிறவங்களுக்கும் மிக மிக மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையுது எது எப்படி இருந்தாலும் கண் பார்வையிலும் கடன் வாங்குவதிலும் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவு ஆச்சரியம் நிறைஞ்ச ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் சார் தனுச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அதாவது சுகஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத உடல் ரீதியான நோய் பயம் இருக்கும் ஏதாவது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அப்படிங்கிறத விட எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் இருந்தாலும் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பகல் பொழுது அப்படிங்கிறத விட இரவு நேர சிந்தனைகளும் இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும் ஆறாம் இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சுபகாரிய பேச்சுக்களில் வந்து கவனமாக நல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முறை இருமுறை ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கடமைக்கே அப்படின்னு முடிவெடுக்காமல் அல்லது வந்து வசதியானவங்க அப்படின்னு முடிவெடுக்காமல் வாழ்க்கைக்கு தகுதியானவங்களா பார்த்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்துல வந்து சிறப்பாக வந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் ஆயுளையும் அடுத்தவங்களுடைய ஆரோக்கியத்தையும் மதித்து செயல்படுவது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் சுப காரிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது மகர ராசிக்கு எப்படி இருக்கும் மகர ராசியை பொறுத்த அளவுக்கு பஞ்சமஸ்தானத்துல பூமிகாரர்கள் சிவாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விளக்கம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் சமாதானம் ஏற்படும் சகோதரர் வகையில் ஒற்றுமை மிகுதியாகும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும் வெளிநாடு போகணும் அதற்கான முயற்சி எடுத்தவங்களுக்கெல்லாம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அதுவும் கௌரவமாக போகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருக்கும் கடல் கடந்த பயணத்தில் கூட ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது பிரபலியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உதயமாகும் நல்ல வாய்ப்புகள் உதயமாகக்கூடிய இந்த வாரத்தில் போட்டி பொறாமை எது வந்தாலும் பொறுமையோடு சமாளிப்பது நல்லதா இருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த வாரம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அடுத்ததா கும்பராசிக்கு எப்படி இருக்கும் சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு குடும்பத்தின் மீது பற்று அதிகரிக்கும் குடும்பத்தின் மீது பாசம் அதிகரிக்கும் பற்று பாசம் அப்படிங்கிறது யதார்த்தமான தான் அதுவே வெறித்தனமான பற்று இருக்கக்கூடிய வெறித்தனமான பாசம் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அளவான பாசங்களும் அளவான பந்தங்களும் தான் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரியக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கோம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள்

பிரபல்யம் வரக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புக்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவு பக்தியாக இருந்தாலும் அந்த பக்திக்கு வந்து புக்தியை செயல்படுத்தி அதன் மூலமாக மிகப்பெரிய பொன் பொருள் சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய வாரமாக அந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் அதே ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால அந்த அஷ்டமஸ்தானாதிபதி உங்களுடைய ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால

பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அற்புதமா ரொம்ப தெளிவா எங்களுக்காக சொல்லிட்டீங்க இப்போ ஆன்மீக ரீதியாக நிறைய பேர் வந்து இன்றைக்கு என்ன விஷயம் நீங்க சொல்ல போறீங்க ஆவலா காத்துட்டு இருப்பாங்க சந்தேகம் கேட்க சார் என்ன சந்தேகம் பொதுவாவே வளையல் அப்படிங்கிறது வந்து பெண்கள் தான் போடுவாங்க பார்த்தீங்கன்னா காப்பு வளையல் அப்படிங்கிற பேர்லாம் ஆண்களும் போடுறாங்க தங்கத்திலே கூட போடுறாங்க சிலர்லாம் சில்வரில் போடுறாங்க மெட்டல்ல போடுறாங்க ஆனா ஆன்மீக ரீதியாக இதில் நன்மை தீமை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா அதை பத்தி சொல்லுங்க சார் சாஸ்திர ரீதியாக ஆன்மீக ரீதியாக அந்த காலத்திலிருந்தே ஆண்களும் பெண்கள் மட்டும்தான் கையில் வலையில் போடுறாங்க பெண்கள் மட்டும்தான் கையில் காப்பு போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை அந்த காலத்திலிருந்தே ஆண்களும் அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தத்திலும் யதார்த்தமான எளிமையான ஒன்றாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் உங்களுக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லக்கூடிய பக்குவம் இருந்தால் கூட சிறு உதாரணம் இன்றைக்கி கூட பாருங்கள் கிராமப்புறங்களில் வந்து சின்ன சின்ன கோயில்களுக்கெல்லாம் வந்து பூசாரியாக இருப்பாங்க அவங்க வந்து பூசாரி திறமை இந்த மந்திரம் படித்தோம் வேதம் படித்தோம் அப்படி மாதிரி இல்லாமல் சாதாரணமாகவே அந்த 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 கோயிலுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு வம்சத்துக்கு ஒரு சில குலதெய்வத்து கோயிலுக்கெல்லாம் வந்து பூசாரி தனம் சொல்லுவாங்க அதுக்கு பேர் அவர் அந்த பூசாரியாக இருப்பார் அவர் ஒரு மூணு பேர் நாலு பேர் தொடர்ந்து பூசாரியாக இருப்பாங்க அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அந்த திருவிழா பண்ணக்கூடிய காலங்களில் தொடர்ந்து வந்து ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் வந்து விரதம் இருப்பாங்க அந்த விரதம் இருக்கக்கூடிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கையிக்கு வந்து காப்பு கட்டணும்னு சொல்லுவாங்க இப்போ சாதாரண தங்கத்தில் போடுறதுக்கு காப்புன்னு பேர் வந்தது அந்த காலத்தில் திரு அதாவது திருவிழா காலங்களில் ஆண்கள் இந்த பூசாரி உள்ளவங்க கையில் வந்து காப்பு கட்டிக்குவாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு முன்னாடியே அல்லது ஐம்பத்தி நான்கு நாட்கள் அல்லது நாற்பத்தி இருபத்தெட்டு நாட்களுக்கு முன்னாடி கையில் காப்பு கட்டுவாங்க அது வந்து அந்த தன்னைக்கு வந்து காலையில் வந்து சாப்பிடாம விரதம் இருந்து வெறுமனே பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த நேரத்தில் வந்து சாமியை வேண்டி அந்த அம்மனுக்காக அந்த திருவிழா முடிய வரைக்கும் நான் விரதமாக இருக்கிறேன் இந்த திருவிழாவை நல்ல முறையில் நடத்தி காட்டுறதுக்கு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ண மாதிரி காப்பு கட்டிக்குவாங்க இன்னும் சில கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பால் பழம் கூட சாப்பிட மாட்டாங்க பச்சை தண்ணி கூட குடிக்காமல் அந்த காப்பு கட்டுறதுக்கு வந்துடுவாங்க அந்த காப்பு கட்டுனதுக்கப்புறம் பாருங்கள் தொடர்ந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் திருவிழா முடிய வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு தீய செயல் ஈடுபட மாட்டார் எந்த ஒரு தீய பார்வையும் அவர் இருந்துகிட்டு இருக்காது அந்த திருவிழா சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப தீர்க்கமாகவே இருந்துகிட்டு இருப்பார் மூர்க்கத்தனமான ஆள்கள் கூட ஆட்கள் கூட தீர்க்கமாக செயல்படக்கூடிய அமைப்புக்கு இந்த காப்பு அப்படிங்கிறது அந்த அம்மனை வேண்டி அல்லது அந்த சாமியை வேண்டி அந்த ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வேண்டி அந்த காப்பு கட்டினதுக்கப்புறம் அந்த ஆளே வந்து கிட்டத்தட்ட சாமி மாதிரி மாறி வெளியிடுறாருங்க அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வரைக்கும் அந்த மாதிரி இந்த காப்பு அப்படிங்கறது வந்து பூசாரித்தனம் மட்டும் இல்லைங்க பொதுவாகவே அதாவது சாதாரணமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் இந்த காப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கயிறாக பயன்பட்டு இருக்குது சாதாரணமாக எல்லச்சாமி அந்திட்டுருக்கலாம் முனுசாமி அந்திட்டுருக்கலாம் காட்டேரி முனுசாமி அந்திட்டுருக்கலாம் இந்த மாதிரியான கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சிவப்பு மஞ்சள் சம்மந்தப்பட்ட பச்சை சம்மந்தப்பட்ட வர்ணங்களில் சாமி பாதத்தில் கயிறை வச்சு அந்த சாமி பாதத்துக்கு முன்னாடி கலசத்தில் இருக்கிற தீர்த்தத்தை வந்து தெளித்து அந்த கயிறை வந்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சிறு தொகை அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு ரூபா ஐம்பது வயசு

பெண்களுடைய வலது கையில் வந்து ஒரு கயிறு இருந்தது அப்படின்னா கயிறு கட்டிருந்தது அப்படின்னா அவருடைய சிந்தனைகள் வந்து தீர்க்கம் எடுக்கக்கூடியது ஒரு சில முடிவுகளை வந்து தீர்க்கமாக செயல்படுத்தக்கூடியது மனசு வந்து நன்மையான விஷயங்களில் உறுதி திடப்படுத்திக் கொள்வது அதே மாதிரி சிக்கலான சூழ்நிலை வரும்பொழுது அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய தகுதி வர்றது இந்த உலகத்தில் யாருமே கூட இல்லா கூட இருபத்தி நாலு மணி நேரமும் கூடவே இருக்கக்கூடிய மனைவி கூட துணை இல்லாமல் இருந்தால் கூட இந்த சாதாரண கயிறு கூட உங்க உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தைரியத்தை உலகத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எவ்வளவு அழகு இருந்தாலும் எவ்வளவு சௌபாகியங்கள் இருந்தாலும் எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் காரியங்கள் இருந்தாலும் மனசில் தைரியம் இருந்தால்தான் நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் அந்த விஷயங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் அந்த தைரியத்தை இந்த நாலு சுத்து கயிறு கொடுக்குது அப்படிங்கிறத விட கயிறு கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் அதனால் இந்த கயிறு அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு வந்து வலது கையில் ஏன் ஆண்களுக்கு வலது கை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆண்களுடைய விஞ்ஞான ரீதியாகவே ஆண்களுக்கு வந்து வலது பக்கம் வந்து அதிகபட்சமான ஒரு உந்துதல் இருக்குது அதிகபட்சமான ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது அதிகபட்சமான சக்தி இருக்கிறதாக நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து வலது பக்கம் அதிகபட்சமாக சக்தி இருக்குதுங்கிறதுக்காக பெண்களுக்கு இடது பக்கம் சக்தின்னு சொல்ல முடியாது பெண்களுடைய அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வந்து இடது பக்கம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ஆன்மீக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படையான சூட்சமமான விதி அந்த வகையில் பெண்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்காக அந்த கயிறு கட்டுறதில்லை ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்காக வலையில் போடுறதில்ல உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் அடுத்தவங்களுக்கு போகாமல் உங்களுக்கு பயன்படணுங்கிறதுக்காக கயிறு கட்டக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது இந்த கயிறு கூட வெறுமனே கயிறு வாங்கி ரெண்டு சுற்று மூணு சுற்று இல்லை கயிறு அழகாக இருக்கிறதுக்காக அஞ்சு சுற்று அப்படிங்கிற இப்போ மாதிரி போட வேண்டியதில்லை பொதுவாகவே ஆண்கள் எந்த கோயிலில் கயிறு கொடுத்தாலும் கருப்பு சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படிங்கிற வண்ணத்தில் கயிறு போது தொழிலே இல்லாத ஆண்கள் பச்சை கயிறில் கயிறு வாங்கி கட்டுறது இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கையில் கட்டுற கயிறு கூட ஐந்து சுற்று வர்ற மாதிரி அந்த ஐந்து சுற்று வர்ற மாதிரி கயிறு கட்டிங்க அப்படின்னா ஆண்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் ஒருபடியாவது மேலே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதி கிடைக்குங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்நாளில் நிச்சயமாக நீங்கள் உணர முடியும் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் காப்பு போடுறதுக்கான கான்செப்ட் என்ன காப்புக்கு பதில கயிறு கட்டினாலும் அதுல உள்ள என் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க நிறைய பேர் வந்து தொழில் இல்லாம நிறைய ஆண்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தான் காத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு பச்சை கயிறு கட்டணும் அதுவும் வந்து அந்த ஐந்து சுத்து இருக்கிற மாதிரி கட்டினா ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக இன்னைக்கு ஷேர் பண்ணதுக்கு நெஞ்சு கிணிய நேஜர்களே அழகே இல்லாத மனுஷாளுக்கு கூட தொழில் வந்து அழக கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் அனுமானமாக இல்லாமல் அனுபவமாக எடுத்து சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக பொதுவான நிறைய விஷயங்களை பற்றி நமக்காக சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து சாரை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமா சாரை வந்து நீங்கள் நேரடியாக சந்திச்சு உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதில் உள்ள யோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்கிரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார்கிட்ட நீங்கள் பேசலாம்

இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார நேரடியாக சந்திக்கலாம் இல்ல தொலைபேசி மூலமா கூட நீங்க வந்து பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் இந்த ரெண்டு நம்பரும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க இதே மாதிரி அடுத்த வாரம் நிகழ்ச்சி சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்